இறையேசுவில் பிரியமானவர்களே, அதிலும் குறிப்பாக நமது செல்ல பிள்ளைகளே, இன்று நான் சொன்னது போல தகுந்த முன் தயாரிப்போடு ஒரு பவனியாக இந்த மறைக்கல்வி ஆண்டை துவங்க ஆவலோடு இதோ நமது பங்கின் பலிபீடத்தின் முன்பாக ஒரே குடும்பமாக குழுமியிருக்கின்றோம். இறைவன் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார் என்பதில் சற்றும் ஐயமில்லை. ஒரு அப்பாவும் குழந்தையும் கோயிலுக்கு போயிருந்தான். கோயிலுக்கு போயிட்டு என்ன மாதிரி ஃபாதர் ஒருத்தர் ரொம்ப நேரம் பிரசங்கம் வச்சுட்டே இருந்தார் இழுத்துன்னு. போர் அடிச்சு போச்சு. அப்புறமா திடீர்னுட்டு அந்த ரெண்டாம் கிளாஸ் படிக்கிற பாப்பாவுக்கு வந்து திடீர்னு அந்த லைட் ஒன்று தெரிஞ்சிச்சு பின்னாடி. அந்த பையனுக்கு எங்கே ஒரு லைட் எப்பவே எரிஞ்சிட்டு இருக்குமே, அது என்ன லைட் அது? கோயிலில் நற்கரணை பழையில் ஒரு லைட் எரிஞ்சிட்டே இருக்குதுல்ல, தெரியுதா? 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 லைட்டு நற்கரணை பழை தெரியுமா? அதுதான் நற்கருணை பழை. நாம் இறைவனது நற்கருணை ஆண்டவர் அங்கிலே தான், அதிலே தான் வீற்றிருக்கின்றார். அங்கே எப்பொழுதும் ஒரு விளக்கு எரிஞ்சு கொண்டே இருக்கும். அநேக இடங்களில் அது சிவப்பு விளக்காகத்தான் இருக்கும். அதனால் அவங்க அப்பாவை இழுத்து, அப்பா இந்த ஃபாதர் ரொம்ப நேரம் பிரசங்கம் வச்சுட்டே இருக்கிறாரு, எப்போ முடிப்பார், நம்ம எப்போ வீட்டுக்கு போகலாம், அந்த லைட்டு க்ரீன் கலராக மாறிச்சு நம்ம போயிடலாமா, டிராஃபிக் லைட் மாதிரி அதை க்ரீன் கலராக மாறிட்ட பிறகு நம்ம போகலாமா வீட்டுக்குன்னு சொல்லிட்டு கேட்டானோ, அது மாதிரி இன்றைக்கி அது பச்சை கலராக மாற வரைக்கும் நான் உங்களுக்கு பிரசங்கம் வைக்க போகிறேன்னு சொல்ல வர, வேறு ஒன்றும் இல்லை. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, அண்மையிலே ஒரு செய்தி, ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன்பாக ஒரு வேர்ல்டு ஹெட்லைன்ஸ் என்னன்னா, சில பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் நம்ம டிவியில் நியூஸ் பார்க்குறதே இல்லை, அதுவும் குறிப்பாக பிள்ளைகள் பார்த்துருக்க மாட்டீர்கள். இது குறிப்பாக இந்த பிள்ளைகளை பற்றியது என்பதால் நான் இங்கே சொல்ல விழைகின்றேன். கொலம்பியா தெரியுமா யாருக்காவது? எங்கே இருக்குது கொலம்பியா? கொலம்போ தெரியுமா? எல்லாம் அப்படியே பயங்கரமான அமைதியாக இருக்கிறீர்கள், பக்தி பரவசத்தோடு இறைவனோடு ஒன்றியமாக ஒன்றித்திருக்கிறீர்கள் இல்லையா? கொலம்பியா சவுத் அமெரிக்காவில் மேலே இருக்கும். அது சவுத் அமெரிக்காவில் ஒரு ஒரு நாடு கொலம்பியா. 9ஆம் தேதி ஜூன் மாதம், 9ஆம் தேதி நம்ம ஜூன் மாதத்தில் தான் இருக்கிறோம். 9ஆம் தேதி உலகம் ஃபுல்லாக ஒரு ஹெட்லைன், புதுமை புதுமை புதுமை, 4 குழந்தைகள் உயிரோடு மீட்டெடுப்பு. அப்படி என்ன புதுமை என்று நீங்கள் கேட்கலாம், தெரியாதவர்களுக்கு தெரிந்து கொள்ள. அமேசான் கொலம்பியா உங்களுக்கு தெரியும், சவுத் அமெரிக்கானவே முக்கியமான அங்க ஒரு பெரிய காடு, அடர்ந்த காடு வந்து என்ன காடு அது? அமேசான் காடுகள், மழை காடுகள், அதிலும் குறிப்பாக மழை காடுகள், உயர்ந்த மரங்கள், அடர்த்தியான செடிகள், விலங்குகள் என்று அனைத்தும் அங்கே வசிக்கக்கூடிய ஒரு ஒரு தனி உலகம் என்று சொல்லலாம். அந்த இடத்திலே, அந்த இடத்தை தாண்டி ஒரு குடும்பம், அதாவது ஒரு ஒரு அம்மா, 4 குழந்தைகள், ஒரு பைலட் மற்றும் இன்னொரு நண்பர், ஒரு சிறிய ரக விமானத்திலே அவர்கள் ஏர்போர்ட்டில் இருந்து போனாங்க. போன டேக் ஆஃப் ஆகி ஒரு மணி நேரத்திலே அவங்க சிக்னல் கிடைக்கல, என்ன சொல்கிறது, ஏர்போர்ட் கண்ட்ரோலருக்கு அந்த ஒரு கான்டாக்டே இல்லை, தே லாஸ்ட் கான்டாக்ட். எல்லோரும் உடனே துடிச்சு போகிறாங்க, இந்த ஃப்ளைட்டுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு சில நாட்கள் தேடி ஒன்றும் கிடைக்கவில்லை. ஏன்னா சொன்ன போலே அது ஒரு தனி உலகம், அடர்ந்த காடுகள், மேலேருந்து பார்த்தாலும் என்ன கேடுக்குது தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு சில ஒரு வாரம் கழித்து ஒரு வழியாக அந்த ஃப்ளைட் எங்கே விழுந்துடுச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அங்கே போய் பார்த்தா ஃப்ளைட் இருக்குது, அங்கே 3 நபர்கள், பெரியவர்கள், பைலட்டு, அவங்க கூட போனவர், அப்புறமா இந்த அம்மா, அவங்க 3 பேர் மட்டும் இறந்து அவர்களது உடல் அங்கே இருக்கின்றது. ஆனால் 4 குழந்தைகள் அங்கே காணவில்லை.
ஆக இவர்கள் நினைக்கின்றார்கள் கண்டிப்பாக இவர்கள் எங்கே தான் இருப்பாங்க இவங்க சொல்லிட்டு தேடுறாங்க தேடுறாங்க. முதல் ஒரு வாரம் போச்சு, ரெண்டு வாரம் போச்சு, மூணு வாரம் போச்சு, எங்கேயும் அவரால் கண்டுபிடிக்க முடியல. திருப்பியும் ஹெலிகாப்டரில் மிலிட்ரி எல்லாம் ஒரு நாடே இந்த நான்கு குழந்தைகளுக்காக தேட ஆரம்பித்து விட்டது. ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு ஹோப் இருக்குது, ஒரு நம்பிக்கை இருக்கிறது, எப்படியாவது இவர்களை கண்டுபிடித்து விடலாம். ஏனென்றால் அவர்கள் உடல் இங்கே இல்லை, அவர்கள் இறக்கவில்லை என்று அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை. இருந்தாலும் அவர்கள் தேடுகிறார்கள். அவர்களுக்கு இந்த காட்டிலே யாரும் இல்லாத இந்த இடத்திலே அனகொண்டா பாம்பு, அனகொண்டா படம்லாம் பார்த்துருக்கீங்களா, அதெல்லாம் நிறைய இருக்கிற இடம், அனகொண்டா என்ற பெரிய பெரிய வகை பாம்புகள், அப்புறமா சிறுத்தைகள், மிக விஷ ஜந்துக்கள் என்று அனைத்தும் நிறைந்த காடு. என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த சூரிய ஒளி கூட சில இடத்துல கீழே படாதான், அவ்வளோ அடர்த்தியான காடுகள். அப்படி இருக்கும் பொழுது இந்த நான்கு குழந்தைகளை பற்றி ஒரு நாடே சேர்ந்து ஜபிக்கின்றது, இவர்களை எப்படியாவது நம்ம மீட்க வேண்டும். இவர்களெல்லாம் அந்த ட்ரைபல்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, ஆதி குடியினர் என்று சொல்லலாம். அந்த ஆதி குடியினர் அவர்களது வயது என்ன தெரியுமா, முதல் குழந்தையின் வயது 13, அவர் தான் சீனியர் அங்கே. 13 வயது யாருக்கு, 13 வயசுங்க, 12 வயசு 13 வயசு யாருக்கு இல்லையா, எல்லாம் தாத்தா பாட்டி தான் இருக்கிறீங்களா. பாருங்கள், உங்களுக்கு 12-13 வயது, உங்கள் அளவுக்கு தான் அந்த குரூப்பில் இருந்த நான்கு குழந்தைகளில் மூத்த குழந்தைக்கு 13 வயது, இரண்டாவது குழந்தைக்கு 9 வயது, நான்காவது குழந்தைக்கு 4 வயது, முதல் குழந்தைக்கு கடைசியான குழந்தைக்கு 1 வயது. ஃபஸ்ட்டு பர்த்டே அப்போ தான் அந்த காட்டில் தான் ஃபஸ்ட் பர்த்டே கொண்டாடி இருக்கணும் அவங்க. இப்படி இருக்கும் பொழுது 20 நாட்களாச்சு, 30 நாட்களாச்சு, எல்லாம் தேடுறாங்க. வானத்திலிருந்து நிறைய இடத்துல அவங்க ஏரோப்ளைன் விழுந்த இடத்துல உணவு பொட்டலங்கள்லாம் போடுறாங்க, பசங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு உணவு பொட்டலங்கள்லாம் போடுறாங்க. அப்புறமா அவங்க பாட்டியை பேச வச்சுட்டு இது மாதிரி நீங்கள் பயப்படாதீங்க, ஏரோப்ளைன்லேருந்து லவுட் ஸ்பீக்கரில் எல்லாத்தையும் காடெல்லாம் போய் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்படி ஏன்னா பசங்க பயந்துருவாங்கல்ல, காட்டில் இந்த அடர்த்தியான காடுகளில் யார் இருக்கிறார் நமக்குன்னு சொல்லிட்டு அவங்க பயந்துருவாங்க. அது பயந்து எதுனா எங்கே போய் மாட்டிக்கூடாது, அவங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்ண சொல்லிட்டு அவங்களுக்கு என்னென்னவோ செய்த கவர்மெண்ட் மிலிட்ரிலேருந்து இறங்கி நடக்கிறாங்க, இன்ச்சு இன்ச்சாக தேடுறாங்க காடெல்லாம், ஆனால் ஒன்றும் தென்படவில்லை. ஆனால் சில நாட்கள் பார்த்து அவர்களுக்கு சில இடத்துல அந்த சின்ன குழந்தையோட டயஃபரு ஒரு செருப்பு இது மாதிரிலாம் பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஒரு பக்கம் பயம், ஏதாவது காட்டு விலங்கு அடித்து சாப்பிட்டுடுச்சான்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அவர்களுக்கு அந்த பாதம் தடம் அங்கே பார்க்கின்றார்கள், அதை பார்த்து திருப்பியும் அந்த இடத்துல போய் தேடுறாங்க. அதனால தான் கடைசியாக இது நடந்தது 1 தேதி, ஏரோப்ளைன் விழுந்து அவர்கள் அந்த மாயமானது ஜூன் 9 தேதி. அதுதான் நான் சொன்னேன்ல, மிரக்கல் இந்த நாடே கொண்டாடியது, கொலம்பியா நாடே அவர்களை மீட்டெடுத்தார்கள் இறுதியாக. அப்படி எதற்கு நான் சொல்ல வந்தேன்றால், நான்கு குழந்தைகள், 12-13 வயது தான் பெரிய குழந்தைக்கு வயது, ஆனால் அந்த குழந்தை அந்த மற்ற இளைய குழந்தைகளை தனது அன்பின் அரவணைப்பிலே பாதுகாத்து வந்தார். அங்கே இருந்த ஒரு 2-3 நாளைக்கு அந்த ஏரோப்ளைனில் இருந்தால் ஏதோ மாவு மாதிரிலாம் இருந்திருக்குது, வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது பிஸ்கெட் எதுவும் இருந்தது, அது மட்டும் சாப்பிட்ருக்காங்க. அவங்க அம்மா அந்த ஃப்ளைட் விழுந்து 3 நாள் உயிரோடு இருக்கிறாள், இங்கே இருக்காது, நீங்கள் கிளம்பிடுங்க, இங்கே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது சாப்பிட்றதுக்கு சொல்லிட்டு அவங்க 3 நாளில் பாவம் இறந்துட்டு இருக்காங்க அந்த ஆக்சிடென்ட்டால். ஸோ அவர்கள் தாத்தா பாட்டிக்கு ஒரு நம்பிக்கை, இவர்கள் இந்த காடுகளின் மைந்தர்கள், இந்த காட்டினுடைய பிள்ளைகள், இயற்கையின் பிள்ளைகள், அவர்கள் பிழைத்துக் கொள்வார்கள் என்று நாங்கள் நம்பிக்கையோடு இருந்தோம். ஏனென்றால் அவர்கள் காட்டிலே எதை உண்ண வேண்டும், எதை உண்ணக்கூடாது, எதை அணுக வேண்டும், எதை அணுகக்கூடாது என்று இந்த சிறிய வயதிலே அவர்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுத்திருக்கின்றோம். அவர்களுக்கு கண்டிப்பாக அந்த திறமை கண்டிப்பாக அவர்களுக்கு இருக்கும், அந்த அறிவு அவர்களுக்கு இருக்கும் என்று நம்பினோம். அதை தான் சொல்லுறேன், அதில் காட்டில் இருக்கிற சின்ன பழம் நட்ஸு, அஃப்கோர்ஸ் அங்கே காட்டில் எல்லாமே கொசு பூச்சி எல்லாம் கடித்து ஒரு மாதிரி எல்லாமே கூணி குறுகி அந்த குழந்தைகள் நடக்கக்கூட முடியாத நிலையில் தான் அவர்கள் கண்டெடுக்கப்பட்டார்கள். இப்பொழுது இறைவன் புண்ணியத்தில் அவர்கள் உயிரோடு இருக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, கல்வி என்பது ஒன்று, வாழ்க்கை கல்வி என்பது இன்னொன்று. அந்த வாழ்க்கை கல்வியிலே அவர்கள் பயின்றதால் தான் அவர்கள் அந்த சிறிய வயதிலேயே தங்களை தாங்களே பாதுகாக்க இயன்றது. இந்த மறைக்கல்வி நாம் இன்று நற்செய்தியிலே படிக்க கேட்டோம், ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம், ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். ஆக இந்த ஆன்ம கல்வி என்று தான் நம்ம கொட வேண்டும். இந்த மறைக்கல்வியை, மறைக்கல்வி நமக்கு
நிறைவாழ்வுக்கான அந்த பயிற்சியை கொடுக்கின்றது. மேல் நோக்கிய பயணத்திற்கான அந்த பயிற்சி. அன்பாதவர்களே, நான் ஒரு தலிசி சபையை சார்ந்த, தொன்போஸ்கோ சபையை சார்ந்த ஒரு குரு. அண்மையிலேயே எனக்கு தொன்போஸ்கோ வாழ்ந்த அந்த இடத்திற்கு செல்ல ஒரு பாக்கியம் கிடைத்தது. அதிலும் குறிப்பாக அந்த தொன்போஸ்கோ சபையை நிறுவிய, அது இதுதான் பிறப்பிடம் என்று சொல்லப்பட்ட அந்த இடத்திலே நான் செல்ல நேர்ந்திட்டது கடந்த மே மாதம். அப்பொழுது அங்கே அது ஒரு ஒரு கோயில், பிரான்சிஸ் ஆஃப் அசிசி, பிரான்சிஸ்க அசிசியாருடைய கோவிலின் அந்த சாக்ரிஸ்டி கோயிலுக்கு பின்னாடி இருக்கல, அந்த அறையில் தான் அந்த தொன்போஸ்கோவின் பணி ஆரம்பிக்கப்பட்டது என்பது வரலாறு. அதாவது 1841 டிசம்பர் 8 இமாக்குலேட் அமலோற்பவ அன்னையின் திருவிழாவன்று தொன்போஸ்கோ அந்த கோவிலின் பின்பகுதியில் அந்த சாக்ரிஸ்டியிலே பர்த்தலோமியோ கரல்லி என்பவரை சந்திக்கிறார். அவன் ஒரு அனாதை பையன், அவன் கோயிலுக்கெல்லாம் அவன் போய் பழக்கம் ஞாபகம் இல்லை, அவனுக்கு ஜெபமெல்லாம் தெரியாது. அதனால் வந்து தொன்போஸ்கோ இந்த திருவிழா பெருவிழா இல்லையா, இமாக்குலேட் அமலோற்பவ திருவிழாவுக்கு அந்த பக்கம் விளையாட்டு அந்த பையனை போய் அந்த உபதேசர் கூப்பிட்டு வராரு. அவன், எனக்கு வராது, எனக்கு தெரியாது, கோயிலில் நான் வந்ததில்லை, எனக்கு ஜபம்லாம் செய்ய தெரியாது, பலிப்பீடத்தில் எனக்கு பணிப்புரிய எனக்கு தெரியாதுன்னு சொன்னோன்னே தொடப்பை தூக்கி இதை அடிக்கிறார். அப்போ தொன்போஸ்கோ பார்த்துட்டு, இல்லை அந்த பையனை கூப்பிட்டு வாங்க, அவ்வளோ அடிக்காது, அவன் என் ஃப்ரெண்டு, யாருன்னே தெரியாது தொன்போஸ்கோ, அந்த பையன் என்னுடைய ஃப்ரெண்டு, அவனை ஏன் அடிச்சிங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்து அவனை கேட்குற, உனக்கு வந்து ஜபம் தெரியுமா தெரியாது, உனக்கு அருள் இந்த மாதிரியே தெரியுமா தெரியாது, உனக்கு விசில் அடிக்க தெரியுமா தெரியும்னு சொல்லிட்டு அப்படி தான் ஒரு அவருடைய அந்த தொன்போஸ்கோவின் அந்த மாபெரும் அந்த சலேசிய நிறுவனமானது அதே அந்த புனித பிரான்சிஸ்கு அசிசி ஆலயத்திலே தூரின் நகரிலே 1841 துவங்கினது. எது சொல்லுறேன்னா, இவ்வளவு பெரிய ஒரு அமைப்பானது, ஒரு 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 காங்கிரிகேஷன், இங்கே நமது புனித அண்ணா சபை இருக்கின்றது, இது போன்ற ஒரு 135 நாடுகளிலே இப்போது தொன்போஸ்கோவின் நிறுவனங்கள் இருக்கின்றன. ஆனால் அங்கே ஒரு சிறிய ஒரு மறைக்கல்வி பாடத்தின் மூலம்தான் இந்த அமைப்பானது, இந்த மாபெரும் அமைப்பு சலீசிய நிறுவனங்களின் பிறப்பிடமாக அன்று வித்தெடுத்தது. அந்த பயன் அதுதான், இனிமேல் ஞாயிற்றுக்கிழமை தோறும் நீ இங்கே வா, நீ மட்டும் வராத, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு வா, நான் உனக்கு ஜபம் சொல்லித்தர்றேன், உங்களுக்கு விளையாடுவதற்கான ஏற்பாடுகளை செய்கின்றேன். இதில் என்ன எனக்கு மெய்சிலிருக்க வைத்ததென்றால், நாங்கள் ஒரு 30 ஃபாதர்ஸ் மற்றவங்களாக இருந்தோம். நாங்கள் திடீரென்று அங்கே டூர் கைடு வந்துருந்தார், ஒரு ஃபாதர் தான். திடீர்னு ஒரு பையை எடுத்து, பையிலிருந்து தொன்போஸ்கோ காலத்திலே அந்த போட்டிருப்பாங்கள கருப்பா தொப்பி, அது பாண்டில் சில ஐட்டம்லாம் வச்சுருந்தார். இங்கே வந்து நான் ஒருத்தரை வந்து நான் டொன்போஸ்கோ ஒருத்தனை ஆக்ட் பண்ணுறதுக்கு வாங்க, இன்னொருத்தர் திடீர்னு எல்லாரும் என்ன என் பேரை சொல்லிவிட்டாங்க, நீ டொன்போஸ்கோ போய் நான், ஏனென்றால் அதே தொன்போஸ்கோ துவங்கி அந்த இடத்துல அந்த சாக்ரிஸ்டியில் எனக்கு அந்த தொப்பியை எனக்கு போட்டுவிட்டார். உண்மையிலே எனக்கும் இப்பொழுது உடல் கூசுகின்றது, உடல் சிரிக்கின்றது. தொன்போஸ்கோவின் தொப்பியை எனக்கு போட்டுவிட்டு, நீங்கள் தான் தொன்போஸ்கோ, இன்னொருத்தர் கூப்பிட்டு, நீங்கள் தான் பர்த்தலமே கரீலி, நீங்கள் தான் உபதேசியார், அந்த நிகழ்ச்சியை அப்படியே நிகழ்த்தி காட்டுகளை சொன்னார். அது எனக்கு மனதிலே ஒரு ஆழமாக பதிந்து விட்டது. தொன்போஸ்கோ இந்த வாழ்ந்த இடத்திலே, துவங்கிய இடத்திலே அந்த மறைக்கல்வி, அந்த ஜபம், அந்த ஆரட்ரி என்று சொல்கிறோம், அதை அந்த நிகழ்வு எனது மைண்ட் எனது எண்ணத்திலே ஓடிக்கொண்டே இருக்கின்றது. அதைத்தான் உங்களோடு இந்த காலை வேளையில் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். தொன்போஸ்கோவின் குறிக்கோள் என்னவென்று தெரியுமா? ஆன்மாவை கொடுங்கள், மற்ற எல்லாத்தையும் எடுத்துக்க, நீங்கள் ஆன்மாவை மட்டும் எனக்கு தாருங்கள். ஆக தொன்போஸ்கோ எத்தனை புனிதர்களை உருவாக்கி இருக்கின்றார்கள் தெரியுமா? அதிலே உங்கள் வயதை ஒத்தார் ஒருவர், டொமினிக் சாவியோ, கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்கள் பேர் கூட யாரும் வச்சுருப்பீங்க. ஆக தொன்போஸ்கோ அந்த அந்த வார்த்தை, தொன்போஸ்கோவின் அந்த வார்த்தைகள் தான் அன்று பார்க்கின்றோம். ஆன்மாவை மட்டும் எனக்கு தாருங்கள். இறைவன் இயேசு சொல்கின்றார், ஆன்மாவை யார் பாதுகாக்க முடியும்? இறைவன். ஆன்மாவை யாரும் கொல்ல முடியாது, ஆனால் அந்த ஆன்ம காரியங்களில் நாம் கண்டிப்பாக கவனம் செலுத்த வேண்டும். ஆக குறிப்பாக இன்று நாம் சில வார்த்தைகள், இன்று நாம் நமது பிள்ளைகளை, பெரியவர்களை, இந்த பிள்ளைகளை என்னென்னவோ கிளாஸுக்கு அனுப்புகிறோம், கராத்தே கிளாஸு, ஸ்விம்மிங் கிளாஸு, அப்புறமா வேறனா கிளாஸு, மியூசிக் கிளாஸு, டான்ஸ் கிளாஸ் எல்லாம் அனுப்புகிறோம். கேட்டகிசம் கிளாஸ்னால் சொல்லி ஒரு 4 தடவை யோசிக்கிறோம். பசங்களே வான் போர் அடிக்குது, கொஞ்ச நேரம் டிவி பார்க்குறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் நாம் பெரியவர்கள், நாம் இருக்கும் பூமி ஒரு புனிதமான பூமி, இறை ஊரிய ஊழியர் அன்னை ஞானம்மாள் வாழ்ந்த ஒரு பூமி. ஆக இந்த பாரம்பரியத்திலே வளரும் பிள்ளைகள் எப்படிப்பட்ட பிள்ளைகளாக, திருச்சபைக்கு ஒரு எடுத்துக்காட்டான பிள்ளைகளாக மாற்ற வேண்டியது அவர்களை
உருவாக்க வேண்டியது நமது ஒவ்வொருவரின் கடமை. அதை மிகவும் சிறப்பாக நமது பங்கு தந்தையும் அருட் சகோதரர்கள் அருட் சகோதரிகள் இந்த ஆசிரியர் பெருமக்கள் அனைவரும் செய்து வருகின்றீர்கள். எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. இந்த பணி தொடர வேண்டும். ஆக நாம் பெற்றோர்களுக்கு ஒரு வார்த்தை, நீங்கள் அனைவரும் ஒரு நன்றியுள்ள குடும்பமாக திகழ வேண்டும். இறைவனுக்கு மற்றும் நாம் பெற்று வரும் இந்த பங்கிற்கு நாம் இறைவன் வழியாக பெறுவரும் அன்றாட புதுமைகளுக்கு பி எ லவ்விங் ஃபேமிலி, அன்பார்ந்த அன்பு நிறைந்த குடும்பமாக இருக்க வேண்டும். அந்த அன்பு தான் பிறரிலே பிரதிபலிக்கும், உங்கள் குழந்தைகளிலே பிரதிபலிக்கும். அதற்கு மேலாக பி எ ஹோலி ஃபேமிலி, புனிதமான குடும்பமாக. புனிதம் எப்படி வரும்? ஜபம் சொல்ல வேண்டும். ஆமாம், குடும்பமாக ஜெபியுங்கள். அது மட்டும் கிடையாது, மன்னித்து மறப்பது, தாராள மனதோடு இருப்பது, இது போன்றது. இங்கே இந்த மறைக்கல்வி ஆசிரியர்களுக்கு ஒரு சில வார்த்தைகள். நீங்கள் மற்ற வகுப்புகளைப் போல் தயாரித்து கொண்டு முன் தயாரிப்போடு வாருங்கள். பிள்ளைகளுக்கு இந்த பருவத்தில் மட்டும்தான் அவர்களை பிடிக்க முடியும், அவர்களுக்கு இதையெல்லாம் எடுத்து இயம்ப முடியும். தகுந்த தயாரிப்போடு வாருங்கள். அவர்களுக்கு உண்மையான, ஓகே, விவிலியத்தில் இருக்கின்றது நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன, பிறகு புனிதர்கள் வாழ்வு இருக்கின்றது, அதையும் அதற்கு மேலாக நம்மை சுற்றி வாழும் நமது ஊரிலே எத்தனையோ பேர் புனிதமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பாராட்டுங்கள், அவர்களை மையப்படுத்துங்கள். ஆக அவர்களுக்கு உண்மையான எடுத்துக்காட்டுகளை, இவர்களைப் போல் வாழ வேண்டும் என்ற எடுத்துக்காட்டுகளை அவர்களுக்கு அன்றாடம் வழங்கி வாருங்கள். அவர்களுக்கு மற்றக்கு மட்டும் ஹோம்ஒர்க் கொடுக்குறீங்களே, இவங்களுக்கும் ஹோம்ஒர்க் கொடுங்க. பெரிய ஹோம்ஒர்க்கு எஸ்டே எழுதுது அதெல்லாம் கிடையாது. இன்று நாம் இதை மறைக்கல்வியில் வாசிக்கிறோம். இந்த இன்றைய நற்செய்தி வாசத்தை வாசித்தோம். இதை ஒத்து இந்த வாரத்திலே நாம் எப்படி செய்ய போன்றோம், எப்படி வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தப் போகின்றோம் என்பதை அவர்களுக்கு எடுத்துக்காட்டுங்கள். அன்பு நண்பர்களே, இளம் நெஞ்சங்களே, இறுதியாக உங்களுக்கு ஜபம். ஒவ்வொரு நாளும் காலை எழுந்தவுடன் இறைவனுக்கு நன்றி கூறி, மாலை உறங்கும் முன் இறைவனுக்கு நன்றி கூறி உங்களது வாழ்க்கையை தொடங்கி முடியுங்கள். ஒவ்வொரு நாளையும் விவிலியத்தை முதலில் வாசிக்க ஆரம்பியுங்கள். பிறகு அதை நேசிக்க சுவாசிக்க பழகிக்கொள்வீர்கள். ஆம் அன்பார்ந்தவர்களே, இதுதான் உண்மையிலேயே இன்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்பும் ஒரு கருத்து. மறைக்கல்வி என்பது நாம் கண்டிப்பாக அறிந்திருக்க வேண்டிய ஒன்று. 2002 எனக்கு பெரம்பூர் லூர்து அன்னை திருத்தலத்திலே இது போன்ற சம்மர் பைபிள் கேம்ப், வொகேஷன் கேம்ப், பைபிள் கேம்ப் வச்சுருந்தாங்க. அதுக்கு பொறுப்பாளராக போட்டார்கள். அப்பொழுது நான் ஒரு புதுமையாக செய்ய வேண்டும் என்று சொல்லிட்டு ஒரு பேர் கொடுத்தேன், வொகேஷன் பைபிள் கேம்ப், ஓகோ, அதாவது WOGONT, வேர்ட் ஆஃப் காட்ன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு கொடுத்திருந்தேன். அது என்னவென்றால், நோ வாட் யூ பிலீவ், நீங்கள் எதிலே விசுவாசிக்கிறீர்களோ அதை அறிந்து கொள்ளுங்கள். ஆமாம், நான் விசுவாசிக்கிறேன், ஒரே கடவுளை விசுவாசிக்கின்றேன், வானத்தையும் பூமி எல்லாத்தையும் சொல்கிறோம். ஆனால் அதை உண்மையிலேயே அந்த 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 அர்த்தத்தை உணர்கின்றீர்களா, அறிந்து தான் செய்கின்றீர்களா? சொல்லும் ஜபங்களை இதுதான், நோ வாட் யூ பிலீவ். ஆக அதுதான் இந்த மறைக்கல்வியின் மையமான ஒரு கருத்தாக இருக்கின்றது. இறுதியாக நான் இந்த சில பாடல் வரிகளோடு எனது மறையுரையை முடித்துக் கொள்கின்றேன். இது நமது பிள்ளைகளின் ஜபமாகவும் பிள்ளைகளின் இயக்கமாகவும் மாற வேண்டும் என்று உங்களை வேண்டுகின்றேன். உங்க நெஞ்சு மேல நிம்மதியா சாஞ்சுக்குவேன், நீங்க சொல்லுறத சந்தோஷமா கேட்டுக்குவேன். உங்க நெஞ்சு மேல நிம்மதியா சாஞ்சுக்குவேன், நீங்க சொல்லுறத சந்தோஷமா கேட்டுக்குவேன். நீங்க போற இடம் கைப்பிடிச்சு கூட வருவேன், உங்க செல்லமாக எப்பவுமே நடந்துக்குவேன். ஏன் அப்பா அம்மா பாசமாக இருக்காங்கப்பா, அவங்க அன்பை விட உங்க அன்பு பெருசுதானப்பா. உங்க அன்பு எப்பவுமே பெருசுதானப்பா, உங்க நெஞ்சு மேல நிம்மதியா சாஞ்சுக்குவேன், நீங்க சொல்லுறத சந்தோஷமா கேட்டுக்குவேன். நீங்க சொன்ன கதையெல்லாம் ரொம்ப பிடிக்கும், நீங்க தந்த ஜெபத்ததினம் சொல்ல பிடிக்கும்.
நீங்க சொன்ன கதையெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நீங்க தந்த ஜெபத்ததினோ சொல்ல பிடிக்கும். நீங்க செஞ்ச நல்லதெல்லாம் செய்ய பிடிக்கும். நீங்க சொன்னத போல எனக்கு வாழ பிடிக்கும். என் சின்ன இதயம் போதுமா இயேசுவே என்னோட தங்கிட. என் சின்ன இதயம் போதுமா இயேசுவே என்னோட தங்கிட. ஆக அன்பாதவர்களே, இது உங்களுடைய ஒவ்வொருவரின் அன்றாட ஜெபமாக இருக்க வேண்டும். இயேசுவின் கரம் பற்றி, இயேசுவின் அடிச்சுவடைகளை பின்பற்றி வாழ வரமருளி வேண்டி தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென்.